friends, welcome back to our channel Thaai Veedu Vlogs. Ellarum eppadi irukkeenga? Nalla irukkeengala? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆர்ஆர் இக்கோ வேர்ல்டு. இந்த ஷாப்பில் நிறைய விதமான கிஃப்ட் ஐட்டம்ஸ், வால் ஹேங்கிங்ஸ், ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குது. கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் 30 ருபீஸ் 40 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் வால் கிளாக் பேஸ்டில் சைக்கிள், பைக் அந்த மாதிரி வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி வால் ஹேங்கிங் மாட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வால் பெயிண்டிங்ஸ், பேம்பூவில் பண்ண பென் ஸ்டாண்டு, செராமிக் ஜாரு, பேம்பூவில் பண்ண மொபைல் ஸ்டாண்டு, கப் அண்ட் சாசர், பிராஸ் டால்ஸ் அந்த மாதிரி நிறைய விதமான டால் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஷாப்பில் இருக்க எல்லா விதமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அப்படியே காமிச்சிருக்கேன். ரேட் எல்லாமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பர்த்டே ஃபங்க்ஷன், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், ஃப்ரெண்டோட வெட்டிங் இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கிஃப்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கு. இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கிளி குண்டு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. மெட்டலில் இருக்கு. இதனோட ப்ரைஸ் வந்து 380 ருபீஸ். இது எல்லாமே வந்து உட்டனில் பண்ணியிருக்கிறது. ஊதுவத்தி ஸ்டாண்டு, பென் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ ட்ரெடிஷனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பேம்பூவில் பண்ண பென் ஸ்டாண்ட் மாதிரி. சிஸ்டம்க்கு கம்ப்யூட்டர் டேபிள் மேலே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மல்டிபர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் மேலே ஸ்பூன் ஃபோர்க் வைக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியானா இருக்கிறது எல்லாமே வந்து ஹோம் டெக்கர் மாதிரி நம்ம ஷோகேஸில் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை வீட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதனோட கிஃப்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து வால் ஹேங்கிங், வால் டெக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயே நீங்கள் சாவி ஏதாவது மாட்டி வைக்கலாம், இல்லை ஃபோன் ஏதாவது வைக்கணும்னா வைக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து மொபைல் ஸ்டாண்டு, அதில் வச்சுட்டு படம் பார்க்குறதுக்கு, சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Thank you.
இந்த மாட்டு வண்டி பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்குது. அதனோட இதுவும் நல்லா ஹைட்டாக நல்லா இருந்தது. இது வந்து ஹோம் டெக்கரில் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை சேனல் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான வால் ஹேங்கிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டான கிஃப்ட்டு, ஒரு டீசென்ட் ப்ரைஸில் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். பேபியோட ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து அதில் வந்து நம்ம வச்சிக்கும் போது இது வந்து லைஃப் லாங் மெமரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்காவது நியூ பார்ன் பிறந்திருந்ததுன்னா கூட அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெமரிஸும் அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட குழந்தையோட மெமரிஸும் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான நிறைய சிம்பிளாகவும் ரொம்ப பார்க்க நல்லா ரிச் லுக்காகவும் இருக்கிற மாதிரி நிறைய விதமான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ளவர் வேஸ்லேயே குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய பிளான்டஸ் பாக்ஸு ஃப்ளவர் வேஸ் மாதிரி நிறைய சூப்பராக இருக்குது. ஷேப்ஸும் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஹோம் டெக்கராக வைக்க நல்லாயிருக்கும்.
இந்த ஜுவல் பாக்ஸ்லாம் வந்து ட்ரெடிஷனாக பேம்பூவில் பண்ண மாதிரி நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது, பட் ஆனால் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வாட்டர் ஃபவுண்டைன்லேயே எவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஜுவல் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கிச்சனில் ஏதாவது பொருள் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட செராமிக்கில் இது வந்து ஸ்பைசஸ் ரேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பல்லாங்குழிலாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷனாக இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஃப்ரைடே மார்க்கெட் இல்லை பல்லாவரம் சந்தை அந்த மாதிரி போனால் மட்டும்தான் கிடைக்குது. இதுவும் வந்து பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹோம் டெக்கராக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான வால் டெக்கர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சிலது வந்து வித் கிளாக்கோட, ஒரு சிலது வந்து கிளாக் இல்லாமல் வெறும் ஹோம் டெக்கராக ரொம்ப சூப்பராக இருக்குது. நேச்சுரலாக மரம் மாதிரி, லீஃப் மாதிரி, பைக்கு, சைக்கிள், நிறைய பேருக்கு பைக் சைக்கிள்லாம் ரொம்ப அதனோட கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மாதிரி வாங்கி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் வந்து நவராத்திரி முடிஞ்சு போயிடுச்சுல, அதனால வந்து பேலன்ஸ் இருக்க கொலு செட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டீ கடை செட்டு, டீச்சர் செட்டு, கல்யாண செட்டு அந்த மாதிரிலாம் ஒரு சில செட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்க ரொம்ப ட்ரெடிஷனாக நல்லா இருந்துச்சு. இந்த டால்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இது வந்து பெட்டர்மாக்ஸ் லைட் மாதிரி இருக்குது. இதை எடுத்து பார்க்கும்போது இதுவும் வந்து ஃபுல் மெட்டல், அந்த நடுவில் இருக்கிறது வந்து அந்த கிளாஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ரெண்டு கலருமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பர்பிளும் நல்லா இருந்தது, பிங்க் கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதனோட ப்ரைஸ் வந்து 220. இந்த மாதிரி கப்பிள் டால்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி இருக்கிற நெக்வியர் இயர்ரிங்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த கலம்கரி அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் பண்ணுறது. அதே மாதிரி பிளாக் மெட்டல் இயர்ரிங்ஸ், பிளாக் மெட்டலில் ஜும்கா அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் முடியுது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, இதே மாதிரி நிறைய விதமான வால் ஹேங்கிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட் கவர்ஸ், 2022 டைரி இருந்தது, மட் பார்ட்ஸ் இருந்தது, செராமிக் பார்ட்ஸ் இருந்தது, அந்த மாதிரி நிறைய விதமான மிக்சட் இது எஜுகேஷன் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ், லஞ்ச் பாக்ஸஸ், லஞ்ச் பேக்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஃப்ளாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி கப் அண்ட் சாசர், ஜூஸ் கிளாஸஸ், கிளாஸ் பவுல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. வால் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தானியங்கள் வச்சு பண்ணுற மாதிரி அந்த பிள்ளையார் இது வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தானியங்கள் வச்சு இந்த கடுகு மிளகு இதெல்லாம் வச்சு செய்வாங்க. இது எவ்வளோ சூப்பராக ட்ரெடிஷனாக இருக்குது பாருங்கள். மாடு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, உங்கள் பானையை தலையில் வச்சுட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பெயிண்டிங். இதில் பாருங்கள், பச்சை பருப்பு, மொச்சக்கொட்டை, ராஜ்மா இதெல்லாம் வச்சு, காராமணி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த வால் ஹேங்கிங்ஸ்லாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே உண்மையாலுமே நேச்சுரலாக அந்த மாதிரியாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து உட்டனில் பேம்பூவில் பண்ண மாதிரி ஜுவல் பாக்ஸு. இங்கே ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு தேவையான எஜுகேஷன் டாய்ஸ் அந்த மாதிரி, கேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பசில் ஹவுஸு, பசிலில் என்னெல்லாம் கேம் விளையாடுறாங்களோ அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. டாக்டர் செட்டு, மினியேச்சர்
கிச்சன் செட்டு, இன்ஜினியர் செட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்ம முடிய போகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.